நீங்க பார்த்த அந்த கிளிப் தான் இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் நம்ப முடியுதா? சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ரைட்? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோவை யார் டைரக்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா லூயிஸ் லேப்ரன்ஸ். இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் இன்வென்டர். இவர் தான் வந்து மோஷன் பிக்சர் கேமராவை இன்வென்ட் பண்ணார். அப்புறம் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு அழைக்கப்படுறார். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை டைரக்ட் பண்ணார். அப்புறம் இந்த வீடியோவை அவரே ஷூட்டும் பண்ணார். அண்ட் இது ரிலீஸ் ஆன டேட் வந்து பார்த்திங்கன்னா 14th October 1888. இது வந்து ஜஸ்ட் ஒரு 1.66 seconds கிளிப் தான். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அடால்ஃப் லேப்ரன்ஸ். இவங்க வந்து லூயிஸ் லேப்ரன்ஸோட பையன். அதுக்கப்புறம் வந்து சாரா ஒயிட்லே. இவங்க வந்து லூயிஸ் லேப்ரன்ஸோட மாமியார், அதாவது மதர்ன்லா. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் ஜோசப் ஒயிட்லே. இவங்க வந்து லூயிஸ் லேப்ரன்ஸோட மாமனார், ஃபாதர்ன்லா. அதுக்கப்புறம் மிஸ் ஹேரியட் ஹார்ட்லே அப்படின்றவங்க வந்து இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ ஆக மொத்தமாக 4 பேர் இந்த கிளிப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் பண்ணவர் வந்து லூயிஸ் லேப்ரன்ஸ். இந்த 2 seconds கிளிப் வந்து பார்த்திங்கன்னா படம் இந்த காலத்தில் சொல்ல முடியாது, பட் அந்த காலத்தில் அது ஒரு ஃபிலிமாக கன்சிடர் பண்ணப்பட்டது. ஏன் ஐஎம்பிடி ரேட்டிங் கூட 7.3 கொடுத்துருக்காங்க. மோர் ஓவர் இது வந்து ஜஸ்ட் ஒரு சைலண்ட் ஃபிலிம் தான். அது அதில் வாய்ஸ் எதுவுமே கேட்காது. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சில பேர் நடக்கிற மாதிரியும் ஒரு சில பேர் வந்து வாக் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதுக்கு மேலே இந்த கிளிப்பில் ஒன்றுமே இருக்காது. late 1800s கேமரா அப்படிங்கிறது ஒரு இன்ஃபேண்டஸியான விஷயமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கேமரா அப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்தது. ஸோ அப்போது இருந்த இன்வென்டர்ஸ் கேமராக்கு பின்னாடி இருக்க டெக்னாலஜி இன்னும் டெவலப் பண்ணவோ ஸ்பெக்குலேட் பண்ணவோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் ஃப்ரெஞ்சு இன்வென்டரான லூயிஸ் லேப்ரன்ஸ் அப்போ இருந்த ஏர்லி ஸ்டேஜ் கேமரா மேலே அவரோட கிளைமை ஸ்டேக் பண்ண நினச்சார். இதனால் அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோவை ஷூட் பண்ணார். எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கேமரா இருக்குல்ல அதையும், அதுக்கப்புறம் அப்போ இருந்த ஈஸ்ட் மேனோட கோடாக் பேப்பர் பேஸ்ட் ஃபோட்டோகிராஃபிக் ஃபில்மையும் ஒன்றா இணைச்சி அவர் வந்து ஒரு மோஷன் பிக்சரை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணார். ஸோ ரெடி பண்ணி அப்போ தான் அந்த 2 seconds கிளிப்பை வந்து வெளிவிட்டார். ஸோ அதுதான் ரவுண்ட்ஹே கார்டன் சீன் அப்படின்னு சொல்லப்படுது. 1930 நேஷ்னல் சயின்ஸ் மியூசியம் வந்து ஃபோட்டோகிராஃபிக் கிளாஸ் பிளேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இது வந்து மேட்டர் இல்லை, இதில் இருக்க கண்டென்ட் தான் மேட்ரு. என்ன அப்படின்னா, இப்போது ஒரிஜினலாக எடுத்த அந்த ரவுண்ட்ஹே கார்டனோட 20 surviving ஃப்ரேம்ஸை வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக் கிளாஸ் பிளேட்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா லேட்டராக அதை வந்து 35mm ஃபிலிமில் வந்து பிரிண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போது இந்த ஃபிலிம் ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரிலீஸ் ஆன டயத்தில் வந்து அடால்ஃப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அது என்னென்னா, ரவுண்ட்ஹே கார்டன் சீக்வன்ஸ் வந்து ஒரு 12 FPS எடுத்தது அப்படின்னும், அதுக்கப்புறம் அவங்க செகண்டாக ஒரு படம் எடுத்தாங்க டிராஃபிக் கிராசிங் லீட்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு, அது வந்து 20 FPS எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். பட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே 7 frames per second தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது வரைக்கும் நான் சொன்னதை கேட்டு எல்லோரும் நினச்சிருப்பீங்க, இது சூப்பரான விஷயம்ப்பா, இவங்க தான் வந்து மோஷன் பிக்சரை ஃபஸ்ட் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரே அவர் ஃபேமிலி நடிக்க வச்சுருக்காரு. மே அவருக்கு பேர் புகழ் எல்லாமே தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கப்புறம் தான் அடி மேலே அடி அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years வந்து எல்லோரும் இறந்து போயிட்டாங்க. முக்காவாசி பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த படத்தை டைரக்ட் பண்ணாதான் இருக்கட்டும், இந்த படத்தில் நினச்ச ஒரு சில பேராக இருக்கட்டும், டக்கு டக்குன்னு இறந்து போயிட்டாங்க. என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி 10 days அதாவது 24th October 1888 சாரா ஒயிட்லே அதாவது லூயிஸ்லேயோட மாமியார் வந்து இறந்து போயிட்டாங்க 72வது வயசில். டே அவங்க 72 வயசு ஆயிடுச்சுரா, இயற்கை மரணம், அதெல்லாம் ஒரு கோயின்சிடென்ஸாக இருக்கும்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு அடுத்து தான் ஒரு இன்னும் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். லூயிஸ் லேப்ரன்ஸ் வந்து 1890 வந்து மக்களுக்கு அவரோட அந்த அற்புதமான டெக்னாலஜியை காமிக்கிறதுக்கு ஒரு ஈவெண்ட் ரெடி பண்ணார். அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயினில் போயிருக்கார். அந்த ட்ரெயினில் போனவர் தான், அதுக்கப்புறம் என்ன ஆனார் எங்கே போனாருன்னு யாருக்குமே தெரியல. ரொம்ப வருஷமாக தேடி அவர் கடைசியில் என்ன ஆனார்னே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவர் மறைஞ்சு போனனாலே இறந்தனாலே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு நினச்சா கூட இதுக்கடுத்து லூயிஸ் லேப்ரன்ஸோட பையன் அடால்ஃப் லேப்ரன்ஸ் வந்து ஒரு இன்வென்டருக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேஸ் கொடுத்துருந்தார். அந்த இன்வென்டர் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அவருக்கு ஆப்போசிட்டாக என்ன இது போட்டுருந்தாருன்னா, அவங்க அப்பாவோட கேமரா டெக்னாலஜிக்கு வச்சு அவருக்கு ஆப்போசிட்டாக கேஸ் போட்டிருந்தார். இந்த கேஸ் போட்டு
ஆல்மோஸ்ட் வித்தின் டூ இயர்ஸில் வந்து அவரை வந்து சுட்டு கொண்டாங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லாருக்குமே, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு துர்ச்செய்தி தான். அதுக்கப்புறம் யாருமே வந்து நல்லாவும் இல்லை, ரிலீஸ் ஆகி உயிரிழந்த இருந்தவங்களும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவும் வாழலை. ஸோ இந்த இது ரிலீஸ் ஆகிறதுக்கப்புறம் ஒரு கோஸ்டியான எஃபெக்ட் இதில் இருக்கா, இல்லை இது எல்லோரும் பிளான் பண்ணி இந்த குடும்பத்தையே சிரஷ்டாங்களா, இல்லை வந்து ஒரு இந்த மாதிரி நேச்சுரலாகவே இப்படி நடந்ததா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் விரைந்து விரைபெறுவது உங்கள் சிவசுப்ரமணியன். டாட்டா, பை பை, சி யூ.